Hi friends, இன்னைக்கு நம்ம யுவி ஸ்பெஷல்ல ரொம்பவே டேஸ்டான குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊத்தி பிணைஞ்சீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம், பால் இல்லாட்டி ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிணையறதுக்கு. சால்ட்டு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்லா மாவு பிணைஞ்சிங்கன்னா ஒரு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. தொட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நம்ம வச்சுருங்க. டாக்கோஸ்க்கான ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே அதில் 1 கப் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. இது ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். மினிமம் 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆறட்டும் கொஞ்சம். இதே பேனில் மறுபடியும் நான் ஒரு 6 வரமிளகா போடுறேன். 6 வரமிளகாவை நல்லா வறுத்து விடுங்க. கருகிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா அந்த ஸ்மெல் வரும், அந்த மிளகாவோட ஸ்மெல்லு. அந்தளவுக்கு நல்லா வறுபட்டோன்னே இப்போ இதையும் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அது ஆறட்டும். ஆறினோடனே ஒரு பவுலில் இப்போ அந்த மிளகா ஓரளவுக்கு ஆறி இருக்கும், இப்போ கிறிஸ்பியோடு இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் நல்லா உடச்சி விடுங்க. இதை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்ருங்க. தூள் தூளாக நல்லா ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நான் ஏற்கனவே 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இதை வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்க எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லஞ்சு கூட கொடுத்தனுப்பலாம். நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நான் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ மறுபடியும் சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ டேக்கோஸ்க்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். அந்த டேக்கோஸ்க்கு உங்கள்கிட்ட ஷீட் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி மாவுலையும் செய்யலாம். இந்தளவுக்கு மீடியம் சைஸாக பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் வேணால் செய்யுங்க. நான் சர்க்கிள் ஷேப்பில் தான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நல்லா பெருசாக ஒரே இதாக தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ஏதாவது ஷேப் கட்டர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக பாத்திரம் கூட ஏதாவது உங்களுக்கு அந்த ஷேப்பில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ வந்து இதை வந்து லைட்டாக வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். ஃபுல்லாக சப்பாத்தியாக நம்ம திரட்டி எடுக்க போகிறதில்ல. லைட்டாக 2 பக்கமும் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வேகட்டும். லைட்டாக 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், கொஞ்சமாக பபிள் பபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம டேக்கோஸ் செய்கிறதுக்கு தேவையான ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் விடாமல் தான் சுட்டு எடுக்கணும். இது எண்ணெய் விடாதீங்க. இப்போ நமக்கு என்னென்னலாம் தேவைன்னா டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ மிக்சர். இப்போ அந்த டேக்கோ ஷீட்டு மேலே
இந்த டொமேட்டோ சாஸை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க, அப்ளை பண்ணி விடுங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும். அடுத்து சீஸ், ஃபஸ்ட் லேயர் வந்து சீஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சீஸ் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், சீஸ் பொட்டேட்டோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நிறையா கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த பொட்டேட்டோ மிக்சரையும் அதே மாதிரியே ஒரு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே மறுபடியும் நீங்கள் வந்து சீஸ் போட்டுக்கோங்க. இது மேலே மறுபடியும் உங்ககிட்ட மின்ட் சாஸ் இருக்குதுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம், மின்ட் சட்னி. உங்கள் ஃப்ளேவருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் சீஸ் மட்டும் வைக்கிறேன், ஃபுல்லாக எவ்வளோ சீஸ் வேணாலும் வச்சுட்டு இப்போ அதை அப்படியே வந்து இந்த பக்கம் நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஆகாத மாதிரி. ரொம்ப அழுத்த வேணாம், ரொம்ப அழுத்தினா எல்லாம் வெளில வந்துடும் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும், ஏன்னா ரெண்டு பக்கமும் சாஸ் இருக்கிறதால. இதே மாதிரியே ஒவ்வொரு இதையும் ரெடி பண்ணிடலாம் டேக்கோஸையும். இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் கொடுக்கணும்னு இல்லை, இது வந்து நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ கூட சாப்பிட்லாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட எதுவும் சைட் டிஷ்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த ரெட் சில்லி வச்சுருக்கோம்ல அதோடதே நல்லா ஸ்பைசி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணிட்டேன், இப்போ டேக்கோஸ் நம்மளோடது ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பேனில். இப்போ தவா நல்லா சூடானோடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, ஆயில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நம்ம போடும்போது அந்த டேக்கோஸில் நல்லா ஆயில் படும். உங்கள் தவாவில் எத்தனை டேக்கோஸ் போட முடியுமோ அந்தளவுக்கு டேக்கோஸை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதால ஃபுல்லாகவே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் நல்லா கலர் சேஞ்சாக இருக்கும், உள்ளே வேகாத மாதிரியே இருக்கும், அதனால் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைங்க. மினிமம் 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகட்டும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் உள்ளே நல்லா சீஸ் வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகி வரும். சாப்பிடும்போது நல்லா சீஸ் இருக்கிறது வந்து நமக்கு ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு இருக்கும் இது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொட்டேட்டோங்கிறதால குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ கூட செய்யலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்கு கூட இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரெட் சில்லி வச்சுருக்கிறதால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட நம்ம எதுவுமே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு, வெறும் ப்ளைனாக சாப்பிட்டாலே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ டேக்கோஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.